வணக்கம் தலைவாஸ். வழக்கம் போலவே இன்றைய பிரைம் செய்திகளில் உங்களுக்கு சுட சுட பல செய்திகள் கொண்டு வந்திருக்கேன். அது எல்லாம் என்னென்னதை பார்க்கலாம். முதல் செய்தியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபெக்ஸ் லெஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது போலயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு பப்ஜிக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவான ஒரு கேமை வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கேம் மேபி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 2021 குவார்டர் ஒன்ல அதிகப்படியான ஷிப்மெண்ட், அதாவது அதிகப்படியான சேல்ஸ் யாரா பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் போன்ஸ்லன்னு பார்த்தா, சாம்சங் திரும்பவும் நம்பர் ஒன் பொசிஷன்ல வந்திருக்காங்க. இரண்டாவது இடத்துல ஆப்பிள் இருக்காங்க. ஓவே டாப் ஃபைவ் பொசிஷன்லேயே கிடையாது, கலண்ட ஆலே காலம் இப்போ வந்து ஓடி போயிட்டாங்க. அண்ட் முக்கியமாக இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய ஜம்ப் கொடுத்துருக்கிறது யாரானா ஷாமி. எஸ், போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 80% ஜம்ப் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் தே டிசர்வ் இட் பிகாஸ் ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் நல்ல நல்ல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்ஸ் யூஐ மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என் கருத்து. அடுத்ததாக ஒரு வாவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஒரு புது ஃபில்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஃபில்டர் என்னடா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யாராச்சும் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, நம்ம பிளாக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புது அக்கௌண்ட்டில் வந்து திரும்ப நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் பிளாக் பண்ணி, அதாவது நீங்கள் பிளாக் பண்ணவங்க திரும்ப உங்களை காண்டாக்டே பண்ணாத மாதிரி இந்த ஃபில்டர் வந்து உங்களை வந்து பாதுகாக்கும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது சீக்கிரமாகவே வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து ரோல் அவுட் பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது, பார்க்கலாம் வந்த உடனே எப்படி இருக்குன்றதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். சைனாவில் இப்போ புதிதாக நம்ம எல்லாருக்குமே அதை தெரிஞ்ச மாதிரி இந்த டைனோசர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு விதமான ஸ்டெகோசர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுவும் பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெகோசருடைய கால் தடத்தை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன டவுட்டுனா, இவனுங்க எல்லாத்தையுமே விடாமல் எல்லாத்தையுமே பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுக்கிறானுங்க. ஒருவேளை அந்த ஸ்டெகோசர் இப்போல்லாம் இருந்திருந்தால் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சைனாவில்? நேத்தே சொல்லியிருந்தேன் போக்கோ M2 ரீலோடர் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு, பட் அதை அறிமுகப்படுத்திட்டாங்க. இது ரீலோடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அன்லோடர்னு வேணால் சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை M2 லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் 6 GB ரேம் இருக்குது, இதில் 4 GB ரேம் இருக்குது, அவ்வளோதான் அவ்வளோதான். 1000 ரூபாய் ப்ரைஸ் கட்டு, ஒரு இது வந்து 9500 ரூபாய், அது 10500 ரூபாய், இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஓகே, அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, மேபி இன்னொரு வேரியண்ட்னே சொல்லி லான்ச் பண்ணியிருக்கலாம். அதுக்கு ரீலோடு KGF BGM தேவையா? நெட்ஃப்ளிக்ஸ் போன வருஷமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் அடுத்ததாக ஒரு 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து அட்ராக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க எதிர்பார்த்தது போல வந்து யூசர்ஸ் வரல, நிறைய பேர் வந்து டவுனாக தான் வந்து போயிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் டவுனாக தான் வந்து போயிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்னென்னு அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேண்டமிக்கெல்லாம் இருக்கிறதுனால நிறைய விதமான புது புது ஷூட்லாம் எங்களை பண்ண முடியல, புது புது வீடியோஸ் எதுவுமே எங்களால் ரிலீஸ் பண்ண முடியல. அந்த காரணத்தினால இந்த யூசர்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க, இல்லை நிறைய பேர் உள்ளே வர மாட்டேன்றாங்க. ஆல்ரெடி இருக்கிற ஷோ வச்சு தான் நாங்கள் ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கொரோனா சீக்கிரமாகவே போயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட், தொடர்ந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருங்க, வெளியில் தேவையில்லாமல் போகாதீங்க, அத்தியாவசியமாக இருந்தால் போங்க, பட் அப்படியே போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறது மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஸோ ப்ளீஸ் வியர் மாஸ்க் அண்ட் ஸ்டே சேஃப். யாரா அது பிட்காயினெல்லாம் பேன் பண்ணுறேன்னு சொல்கிறது அப்படின்னு நான் சொல்லலைங்க, மக்கள் பொதுவாக அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ யூகேல என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கூட சேர்ந்து அவங்களே ஒரு பிட்காயின் லான்ச் பண்ணுறாங்க, அதாவது வந்து கிரிப்டோ கரன்சியை லான்ச் பண்ணுறாங்களாம். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்காயின், அதாவது பிரிட்டிஷ்ன்றது பார்த்தீங்களா, அதனால் பிரிட்காயினா. சைனாக்காரங்களே பரவாயில்ல போல, நேமெல்லாம் அழகாக காப்பி அடிக்கிற மாதிரி இருக்குது. பிரிட் காயின் சொல்ல முடியாதுங்க இது, அதாவது கிரிப்டோ கரன்சி இவ்வளோ தான் இருக்குன்னே தெரில. ஸோ நம்மளும் வந்து இப்போ ரெண்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்று தமிழ் டெக், இன்னொன்று டெக் தலைவா அப்படின்ற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சூன் வி ஆர் கோன் லான்ச் பிட் காயின். சும்மா சொன்னேன். நேற்று ஐபி கொஷின் என்ன கேட்டிருந்தேன்னா, அதாவது மோட்டோ G40 ஃபியூஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, விலை கொஞ்சம் 14000 வச்சுருக்காங்க, அந்த ப்ரைஸிங் ஓகேவா இல்லை எக்ஸ்ட்ராவாக நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன். நானும் ஓகே தான் சொல்லியிருந்தேன், ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுது, நமக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் நேம் ஆசை இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது நேற்று ஐபி கொஷின். ஸோ இன்றைய ஐபி கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் இந்த மாதிரி பலவிதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கலர் கலராக லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பர்பிள் கலர் ஐஃபோன் இந்த வருஷம் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பர்பிள் கலரில் அடுத்ததாக ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ் நோ, இந்த வருஷத்தில் ஐபிக் நம்மளுடைய இதில் கொடுத்துருக்கேன், இதில் தமிழ் டெக்கில் கம்யூனிட்டி டேபில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஓட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன டெக் தலைவர் கம்யூனிட்டி டேப் ஓப்பன் பண்ணல, பாலிடிக்ஸ் லெட்ஸ் சி.
ஐஃபோன் 13 சீக்கிரமாகவே லான்ச் ஆக போகுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் அவங்க எம்எம் வேவ்ஸையும் கொண்டு வர போகிறாங்க. 5G சும்மா 5G மாதிரி இல்லாமல் எம்எம் வேவ்ஸும் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இதை பற்றி தெரியாதவங்க நான் ஏற்கனவே ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் டெக் சேனலில், நீங்கள் இன்னும் பார்க்கலாம். 5G பற்றி முழுசாக தெரியணும்னா அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேணாமன்ற எல்லா விதமான விஷயங்களும் வந்து புரியும். சைபர் டெல் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எம்எம் வேவ்ஸை வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து நாங்கள் ரோல் அவுட் பண்ண போகிறோம் இந்த ஐஃபோன் 13 லான்ச் பண்ணும்போது. அப்படின்றது போல் ஆப்பிள் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இதுவும் லீக்ஸ் தான். ஆப்பிளை பற்றி எந்த ஒரு லீக்ஸ் வந்தாலும் கடைசியில் பார்த்தா கன்ஃபார்ம் தான் வரும். ஸோ இதுவும் மேக்ஸிமம் கன்ஃபார்ம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாப் 5 செய்திகள் மட்டும் கிடையாது, ஒரு போனஸ் நியூஸ் அடங்கப்பா நியூஸ் போன்ற எல்லா நியூஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நேற்று நம்மளுடைய பிரைம் நியூஸ் சூப்பர் காமர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் குறிப்பாக இன்றைய டெக் ஷாட் என்ன தெரியுமா? சாம்சங்கும் ஆப்பிளும் எவ்வளோ போட்டி போட்டுருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த சாம்சங் ஆப்பிள் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 38 சீனியர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? மேபி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேரில் நம்மளுடைய சாம்சங்குடைய ஃபேக்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சனை கேட்குறேன். ஃபஸ்ட்டு சாம்சங் கொண்டு வந்த ப்ராடக்ட் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா நம்பவே மாட்டீங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு வேணா சாம்சங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சேனலில் தேடி பாருங்கள். தமிழ் டெக்கில் சூப்பரான ஃபேக்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. அண்ட் குறிப்பான இன்னொரு நியூஸ் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அதனால் கடைசியில் சொல்லிடுறேன். ஆப்பிளுடைய ஈவெண்ட் நேற்று இருந்தது இல்லையா? ஸோ இந்த ஈவெண்ட்டில் அவங்க ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐமேக், புது கலர் கலரான ஐமேக், அந்த ஐபேட் ப்ரோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் பர்பிள் கலரான ஐஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்பிள் டிவி இது நமக்கு யூஸ் கிடையாது, ஆனால் பர்பிள் கலர் ஐஃபோன் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் லான்ச்சில் என்னென்ன அவங்க அறிமுகப்படுத்தினாங்க அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் டெக் சேனலில். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் அதையும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். டாடா.